ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பகுதி 4 பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 வீடியோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் போட்டாச்சு. அதில் 2 வகையான டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்துருக்கோம். இது 3வது வகை. இப்போ இதில் பிக்சரில் பார்க்குறீங்க, யானை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரைனோசரஸ், சாரி ஹிப்போபோட்டமஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரைனோசரஸ் அதாவது காண்டாமிருகம் இருக்குது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விலங்குகள். யானை, காண்டாமிருகம், நீர் யானை, இதெல்லாம் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விலங்குகள். இதில் உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அதாவது நீலத்திமிங்கலம், ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீலத்திமிங்கலத்தை பற்றி நம்ம பேசும்பொழுது பிக்கஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த ப்ளூ வேல் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல் அப்படின்னா உலகத்திலே அதுதான் மிகப்பெரிய அனிமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் இப்போ ரைனோசரஸ், ஹிப்போபோட்டமஸ் அதுவும் பெரிய விலங்குகள் வரிசையில் வந்துடுது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விலங்குகளில் ஒன்றா அது இருக்குது. மிகப்பெரிய விலங்கு இல்லைன்னா கூட பெரிய விலங்குகளில் ஒன்றா அது இருக்குது. அப்போ ரைனோசரஸுக்கும் ஹிப்போபோட்டமஸ்க்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா பிக்கஸ்ட் பயன்படுத்தலாம். ஆனால் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ரைனோ இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லணும். த பிக்கஸ்ட் அனிமல்ஸ் சொன்னோம்னாக்கா அது தப்பாயிரும். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அனிமல்ஸ்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்குகளில் அதுவும் ஒன்று, ரைனோசரஸும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அதாவது காண்டாமிருகம் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்குகளில் ஒன்று. அது மிகப்பெரிய விலங்குன்னு சொல்ல வரல, மிகப்பெரிய விலங்குகளில் அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்ல வரோம். இப்போ அதே பிக்கர் தென் பயன்படுத்தி எப்படி சொல்கிறது கம்பேரட்டிவில் காண்டாமிருகத்தை? ரைனோ இஸ் பிக்கர் தென் மெனி அதர் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதாவது காண்டாமிருகம் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளில் நிறைய அனிமல்களை காட்டிலும் அது பெருசு அப்படின்னு சொல்கிறோம். நிறைய விலங்குகளை காட்டிலும் அது பெருசு. எனி அதர்ன்னு சொன்னால் எந்த விலங்கையும் காட்டிலும் பெருசு அப்படின்னு வந்துடும். மெனி அதர் அனிமல்ஸ் அப்படின்னா நிறைய விலங்குகளை காட்டிலும் அது பெருசு அப்படின்னு சொல்ல வரும். அதே மாதிரி இப்போ அதை பாசிட்டிவில் எப்படி சொல்கிறது? வெரி ஃபியூ அனிமல்ஸ் ஆர் ஆஸ் பிக் ஆஸ் ரைனோ அப்படின்னு சொன்னால் போதும். உலகத்தில் காண்டாமிருகம் மாதிரி ஒரு சில அனிமல்கள் மட்டும்தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ இதே மாதிரி கேமல் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் அனிமல்ஸ் நம்ம சூப்பர்லேட்டிவில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை வந்து கம்பேரட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் மாற்றி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஆக்ஸ்ஃபோர்டு இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் ஆக்ஸ்ஃபோர்டு இங்கிலீஷ். பாய்.